ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இனிக்ஸ் தரப்புலேருந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 மொபைல் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 லைட் மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 மொபைல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 லைட் மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் லான்ச்சிங் டேட் வந்து கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லான்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளேன் பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் எல்சிடி பேனல் டிஸ்பிளே தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த மொபைலோட பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேனல் தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலோட கேமரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 13 MP மெயின் கேமராக்காக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2 MP செகண்டரி சென்சார் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2 MP டெப்த் சென்சருக்காக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கேமரா இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலோட செல்ஃபி கேமரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமராக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் மீடியா டெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட ஹீலியோ A20 ப்ராசஸர் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வைஸ்னு வரும்போது இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் பழைய ப்ராசஸராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பழைய ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா Android 10 பேஸ் பண்ணி இந்த மொபைலில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலோட பேட்டரின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 5000 mAh கூட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுற வகையில் 10 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா Android 10 பேஸ் பண்ணி இந்த மொபைலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலோட ரேம் வேரியன்ட் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 2 GB ரேம்லேருந்து இந்த மொபைல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 GB ரேம் 32 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா 3 GB ரேம் 64 GB ஸ்டோரேஜில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் லான்ச் பண்ணால் எந்த ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா Under 10,000 லான்ச் பண்ணுவாங்க. ஸோ Under 10,000 லான்ச் பண்ணால் 7,139 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு ஒரு டீட்டெயிலுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல்னே சொல்லலாம். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ 70,000 ஒரு நல்ல மொபைல்னு சொல்லலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா இது கூட நல்ல மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு Under 10,000 இந்த மொபைல் சூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் ஒரு ஒர்த்தில் ஒர்த்தாக இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு விடவே நல்ல மொபைல்ஸ் எல்லாமே Under 10,000 இருக்குது. ஸோ லான்ச் பண்ணிட்டும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்பெக்ஸோட லான்ச் பண்ண போகிறாங்களா இல்லை ஸ்பெக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது டெக் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம என்டிடி ஃபேமிலியை ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.